அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோஜஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரேங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து கொலஸ்ட்ரலோடைய அளவு அதிகரிக்குது. ஸோ அது ஈஸியாக கட்டுப்பாட்டில் கண்டிப்பாக வச்சுக்கணும். அது எப்படி கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம், அதற்கான உணவு முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இரத்த கொழுப்பு வந்து பெண்களுக்கு குறிப்பாக மெனோபாஸ்க்கு அப்புறம் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் என்ன, காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரத்தத்தில் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனோடைய அளவு வந்து மெனபாஸுக்கு அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் இரத்த கொழுப்பினுடைய அளவு வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக பெண்களுக்கு வந்து மெனபாஸுக்கு அப்புறம் இரத்த கொழுப்பு, அதாவது குறிப்பாக கொலஸ்ட்ரோலோடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு 10-15% வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதுவும் மெனபாஸ் ஆகி குறிப்பாக 1 இயருக்கு அப்புறம் அவங்களோட கொலஸ்ட்ரலோடைய அளவு கண்டிப்பாக அதிகரிக்குமா. ஸோ அப்போது என்ன காரணம், அது வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சப்போர்ட்டில் இருந்த நம்மளோட உடம்பு ஈஸ்ட்ரோஜன் டோட்டலாக குறைஞ்ச பிறகு, வித்ட்ரா ஆன பிறகு நம்ம ரத்தத்தில் கொலஸ்ட்ரலோடைய அளவு அதிகரிக்குது. ஸோ மெனபாஸுக்கு அப்புறம் 1 இயர் கழித்து கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய கொலஸ்ட்ரலோடைய அளவை பரிசோதனை பண்ணிக்கணும். இதை எப்படி கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நார்ச்சத்துள்ள காய்கறிகள் நிறைய சேர்த்திக்கணும். நம்ம நார்ச்சத்து சேர்த்தும் பொழுது என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 10% நார்ச்சத்துள்ள உணவுகள், ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மெனபாஸுக்கு அப்புறம் ஒரு 25-30% நம்ம நார்ச்சத்துள்ள உணவை எடுக்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் நம்ம கொலஸ்ட்ரலோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 40 வயசு வரைக்கும் நமக்கு நிறைய சத்து தேவைன்னு சொல்லி நிறைய கீரை காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்றோம். ஆனால் 40 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க, ஹஸ்பண்டு, பேரம் பேத்தி இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், இவங்கெல்லாம் நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு மிச்சம் மீதி இருக்கிற 1-2 ஸ்பூன் காய்கறியை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் ஆக்சுவலாக அறிவியல் ரீதியாக என்ன சொல்லப்படுது, நமக்கு 50 வயசுக்கு மேலே தான் நம்ம இதுவரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி 2 மடங்கு காய்கறி நம்ம சேர்த்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக ஹார்மோனோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வரதோடு சேர்த்து கொலஸ்ட்ரலோடைய அளவை வந்து ரத்தத்தில் குறைக்கணும் அப்படின்னா, மாத்திரைகள் எடுத்துக்கிறத காட்டிலும் நம்ம உணவில் நார்ச்சத்து குறிப்பாக 25-30% இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். அப்போது இந்த நார்ச்சத்து வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நார்ச்சத்து கிடைக்கிறது வந்து 3 வகையான உணவுலையுமே கிடைக்கும். ப்ரோட்டீன்லேயும் கிடைக்கும், கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவு பொருள்லையும் கிடைக்கும், நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் இருந்து ஃபைபரும் கிடைக்கும். ஆனால் இந்த மெனபாஸுக்கு அப்புறம் நம்மளால் நிறைய ப்ரோட்டீன் எடுக்க முடியாது. ஏன்னா நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, இந்த பீரியட்ஸ் நின்ன பிறகு எனக்கு பருப்பு சாப்பிட்டா ஜீரணம் ஆக மாட்டேங்குது, வயிறு ஊதிக்குது, ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஹோல் கார்போஹைட்ரேட்டாக தானியங்களில் வந்து நிறைய தவிடோடு கூடிய புழுங்கல் தானியங்கள் நிறைய சேர்த்திக்கணும், ஹோல் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அது கூட நிறைய நீர் காய்கறிகள், வெண்டைக்காய், சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், அவரைக்காய், வெள்ளைப்பூசணிக்காய், இந்த மாதிரியெல்லாம் சேர்த்திக்க பார்க்கணும். இதெல்லாம் சேர்த்தும் பொழுது ஒன்று, அந்த மெனபாஸுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் ரத்தத்தில் குறையும் பொழுது நம்ம சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளும் குறைஞ்சிரும். அதே சமயம் நார்ச்சத்து நிறைய எடுத்துக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பும் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். நம்ம எடுத்துக்கக்கூடிய நார்ச்சத்தில் வந்து 2 வகையான நார்ச்சத்து இருக்குது. ஒன்று சாலியூபிள் ஃபைபர், இன்னொன்று வந்து இன்சாலியூபிள் ஃபைபர். கரையக்கூடிய நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்து, ரெண்டு இருக்கு இல்லைங்களா. இதில் சாலியூபிள் ஃபைபர்ஸில் வந்து நம்ம ஆப்பிள் எடுத்துக்கலாம், வாழைப்பழம் எடுத்துக்கலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓட்ஸ் மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம்.
இன்சால்யூபிள் ஃபைபர்ஸில் வந்து கீரைகள் தானியங்கள் நிறைய வருது. ரெண்டுமே நம்ம ப்ரொபோர்ஷனேட்டாக எடுத்துக்கணும். இதை மட்டுமே எடுத்துக்கலாம், அதை மட்டுமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. ஸோ ரத்த அடர்த்தியை குறைச்சி ரத்தத்தில் இருக்க கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா, இந்த பீன்ஸ் காய் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு 7 கிராம் நமக்கு ஃபைபர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆப்பிளில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிராம் நமக்கு நார்ச்சத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மெனப்பாஸுக்கு அப்புறம் ரெகுலராக உணவில் சேர்த்துட்டு வரணும். இப்போது நம்ம கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு, இப்போ மெனப்பாஸ் கடந்துட்டோம், கொலஸ்ட்ரால் ஒரு 240-250 இருக்குது. இந்த ரத்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு நாங்கள் என்ன மாதிரியான உணவு முறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெகுலராகவே நீங்கள் காலையில் வந்து நல்ல ஒரு ஸ்மூதி மாதிரி ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா லீவ்ஸ் எடுத்து லெமன் ஜூஸில் போட்டு அது கூட தேவைப்பட்டால் கொஞ்சம் வெள்ளரிக்காயும் சேர்த்து உப்பு சேர்த்து மார்னிங் ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. இது தேவையான நார்ச்சத்து முழுமையாக கிடைக்கும், அதனால் கொலஸ்ட்ரோலோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். மதியான நேரத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கருஞ்சீரக பொடி எடுத்து மோரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. இதுவும் உங்கள் ரத்த கொழுப்பை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும். இரவு நேரங்களில் பூண்டு பால் எடுத்துக்கோங்க, அதுவும் கொலஸ்ட்ரோலை குறைக்கும். அதே சமயம் நமக்கு தேவையில்லாத வெஜைனல் ட்ரைனஸ், தோல் வறட்சி இதெல்லாமும் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய தன்மை பூண்டு பாலுக்கு இருக்குது. ஸோ மெனப்பாஸ் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இதில் இரத்த கொழுப்பு அதிகரிக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு மேலே நமக்கு ஹார்ட் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடாது பெண்களுக்கு 40 வயது கடந்த பிறகு அப்படிங்கிறவங்க, உணவு முறை மாற்றங்களோட நார்ச்சத்தை நிறையா சேர்த்துக்கிட்டு நான் சொன்ன வீட்டு குறிப்புகளையும் பயன்படுத்தி உங்கள் இரத்த கொழுப்பை கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க, பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.